வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய நாளுக்கான கேள்வி, அதனுடைய பதில் மற்றும் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். நேற்றைய கேள்விக்கு மிகச்சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பைபிள் குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பாராக. வாங்க பைபிள் குவிஸ் போகலாமா? நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி? நான் யாருக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அதுதான் கேள்வி. ஸோ மிகச்சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மோசே. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று கடவுள் வந்து சொல்கிறாருங்க. சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ வந்து நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா யோசுவாலேருந்து தான் எடுத்துருக்கிறேன். கேள்வி நான் வாசிக்கிறேன். யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களுக்கு செய்து அவர்கள் எதின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்னியால் சுட்டெரித்தான். இப்போ வந்து ஒரு போர் நடக்குது, ஒரு சண்டை நடக்குதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யோசுவாவுடைய கதை. யோசுவாவை பார்த்தீங்கன்னா கடவுள் சொன்னபடி போய் சண்டை போடுறாரு, கடவுள் சொன்னபடி போய் மக்கள்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கர்த்தர் தனக்கு சொன்னபடி ஒரு எதிரி அந்த ஆப்போசிட் டீமோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு என்ன பண்ணுறாரு, அவர்களுடைய ரதங்களை அக்னியால் சுட்டெரிகிறாரு. அதில் வந்து ஒரு சின்ன விஷயங்க, அவர்கள் எதின் குதிகால் நரம்புகளை அறுக்கிறார்கள். இது கொஞ்சம் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தோம். இப்படி கூட ஸ்போர் செய்திருக்கிறார்கள். அவர்கள் எதின் அப்படின்ற போது அந்த எதின் அப்படின்ற வார்த்தை வருது இல்லையா, அங்கே வர வேண்டிய ஆன்சர் என்னன்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் எதினுடைய குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்னியால் சுட்டெரித்தார்கள். ரொம்ப வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தான். பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய போர்கள் சண்டைகள் நடந்திருக்கிறது. அதில் வந்து இது ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் தான். இது நீங்கள் படித்து பாருங்கள். ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த அதிகாரத்தை நீங்கள் படிங்க. அந்த கதையை நீங்கள் படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ரெகுலராக ஆன்சர் பண்ணுறீங்க. ரெகுலராக ஆன்சர் பண்ணுங்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். பைபிள் உலகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் இதில் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு குவிஸும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பைபிளிலிருந்து ஒரு சின்ன காரியத்தை, ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கருத்திற்குள் விசுவாசிக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கீழே ஆன்சர் பண்ணுறீங்க. அதே போல் வந்து அநேகர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஆன்சர் அனுப்புகிறீங்க. ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் மீண்டுமா என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட சேர்ந்து நானும் வந்து டெய்லி வந்து பைபிள் படிக்கணும், விடாமல் நம்ம வந்து பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை எடுத்து அதனுக்குள்ள வந்து குவஸ்டின் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணுன்ற ஒரு மிகப்பெரிய வாஞ்சை ஒரு என்ன சொல்கிறது எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு காரணம் வந்து பைபிள் குவிஸ் நான் ரெடி பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிற நம்ம பைபிள் உலகம் சேனல் மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆன்சர் பண்ணுவதை நான் பார்க்கும்போது இன்னும் உற்சாகமாக, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் நம்ம பைபிள்லேருந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் எனக்கு இருக்கிறது. உங்களே என்னுடைய ஜெபத்திலே நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடியனையும் அடியனோடு இருக்கிற டீம் மெம்பர்ஸ், அடியனோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு நான் வந்து ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.